ஹலோ, நான் ஷர்மிளா நிக்கோலட். நான் ஒரு ப்ரொஃபஷனல் கோல்ஃபர். போன தடவை ஃபிசிக்கல் பேலன்ஸ் எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுத்தேன், இப்போ கிரேட் கோர் எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுக்க போறேன். உடம்புல கோர் முக்கியமான பாகம். நம்ம பேக்ல ஸ்ட்ரென்த்தையும் ஸ்டெபிலிட்டியும் இதுதான் உருவாக்குது. ஸ்டமக் ஃபிளாட்டா இருக்கிறதுக்காக நாம சில யோகாசனா செய்ய போறோம். இத நோகாசனா இல்ல போட் போஸ்ன்னு சொல்லுவோம். இதால கோர் பலமாகும். முதல்ல உங்க கைகளை மேல தூக்குங்க, உங்க உடலை பின்பக்கமா வளைங்க, கால்களை மேல் நோக்கி தூக்குங்க, நார்மலா மூச்சு விடுங்க. இதனால கோர் சதைகள் நல்லா டைட்டன் ஆகும். இதே மாதிரி ஒரு நிமிஷம் இருங்க. கட்டி நோகாசனா, இதனால உங்க ஆப்ளிக் மசில் பலமாகும். இதுவும் கிட்டத்தட்ட நோகாசனா மாதிரியே இருக்கும். உடலையும் கால்களையும் நீங்க வெவ்வேறு பக்கம் திருப்பணும். இதே போல எதிர்பக்கம் நீங்க ரிப்பீட் பண்ணணும். இதனால இன்னொரு பக்கம் இருக்கிற ஆப்ளிக் மசில் நல்லா பலமாகுது. இத சம்பதாசனா இல்ல மாடல் பிளாங்க் ட்ரைனிங் சொல்லலாம். இதனால அப்டோமினல் மசில்ஸ் நல்லா பலமாகுது. வயிறோட மேல் பக்கத்திலையும் கீழ்பக்கத்திலையும் இருக்கிற மசில் ஸ்ட்ரெங்தன் ஆகுது. ஒரு நிமிஷம் நீங்க இந்த போஸ்ட்ல இருக்கணும். வஷிஷ்டாசனா இல்ல சைட் பிளாங்க் ட்ரைனிங், இதனால எக்ஸ்டர்னல் ஆப்ளிக் மசில் ஸ்ட்ரெங்தன் ஆகும். இந்த மசில் அடியில இருக்கும். இதுக்கு முன்னாடி ரெக்டஸ் அப்டோமினல் இருக்கும். இந்த போஸ்ட்ல நீங்க 30 செகண்ட்ல இருந்து 1 நிமிஷம் வரைக்கும் இருக்கணும். இந்த மாதிரி கிரன்ச்சஸ் நீங்க தரையில பண்றதை விட எக்ஸசைஸ் பால்ல பண்றது நல்லது. இதால உங்க கோர் டைட்டன் ஆகுது. மூச்சை வெளியில விட்டுக்கிட்டே மேல வாங்க, கீழே போகும்போது உள்ள இழுங்க. மெடிசன் பாலால சைட் கிரன்ச்சஸ் பண்ணும்போது எக்ஸ்டர்னல் ஆப்ளிக்ஸ் பலமாகும். இதால உங்களுக்கு எந்த காயமும் நேரிடாது. உங்க பின்பகுதியும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இந்த கோர் எக்ஸசைசஸ் வீட்டில் பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன்.